குசல் ஜனித் பெரேரா சிறந்ததொரு துடுப்பாட்ட வீரர் என்பதை அனைவரும் அறிவர். அவரது துடுப்பாட்டம் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளங்களுக்குத்தான் பொருத்தமாக உள்ளது. இலங்கையில் நடைபெற்ற நியூசிலாந்துடனான டெஸ்ட் தொடரில் அவர் சுழல் பந்து வீச்சுக்கு தடுமாறி இருந்ததுடன் 4 இன்னிங்ஸ்களிலும் ஓட்டங்களை குவிக்கவில்லை. எனவே அவர் டெஸ்ட் அணியில் இடம்பெற்றால் அவருக்கு ஒரு களத்தடுப்பு வீரராகவே விளையாட முடியும். ஏனெனில் நிரோஷன் டிக்வெல்ல தான் டெஸ்ட் அணியின் விக்கெட் காப்பாளர். அப்படி பார்த்தால் குசல் பெரேராவை அணிக்குள் கொண்டு வந்தால் ஏஞ்சலோ மெத்யூஸ் அல்லது தினேஷ் சந்திமாலை நீக்க வேண்டும். உதாரணத்துக்கு அண்மையில் நிறைவுக்கு வந்த பாகிஸ்தானுடனான டெஸ்ட் தொடரை எடுத்துக்கொண்டால் சந்திமாலுக்கா அல்லது குசல் பெரேராவுக்கா ஸ்திரத்தன்மை இருக்கின்றது என்று கேட்டால் அதற்கு அணித்தலைவரும் பயிற்சியாளரும் சந்திமாலின் பெயரைத்தான் முன்மொழிகின்றனர். ஆனாலும் குசல் பெரேரா வேகமாக அடித்தாடி ஓட்டங்களை குவிப்பார். ஒரு விதத்தில் அது அணிக்கு மிகவும் நல்லது. என்றாலும் அவரிடம் டெஸ்ட் போட்டியொன்றில் விளையாடுவதற்கான ஸ்திரத்தன்மை கிடையாது. அதேபோல கடந்த வருடம் நடைபெற்ற தென்னாப்பிரிக்காவுடனான டெஸ்ட் தொடரில் ஏஞ்சலோ மெத்யூஸும் தினேஷ் சந்திமாலும் அணியில் இல்லாத போதுதான் குசல் பெரேராவுக்கு விளையாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. தற்போது அந்த ரெண்டு பேரும் அணிக்கு திரும்பியுள்ளனர். எனவே எம்மிடம் இன்னும் 2 துடுப்பாட்ட வீரர்கள் இருக்கின்றனர். இதை நாங்கள் நல்லதொரு நோக்கத்துடன் பார்க்க வேண்டும். மறுபுறத்தில் பாகிஸ்தானுடனான டெஸ்ட் தொடரில் குசல் பெரேரா விளையாடவில்லை. அவரை ஜிம்பாப்வே டெஸ்ட் தொடருக்காக அழைத்துச் சென்று அவரை கதிரையில் உட்கார வைப்பது பொருத்தமில்லை. எனவே நாங்கள் அவரை அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளுக்காக தயார்படுத்தும் நோக்கில் பயிற்சிகளை எடுக்க சொல்லியிருக்கிறோம். பொதுவாக பயிற்சியாளர்கள் அணியில் விளையாடுகின்ற வீரர்களுக்கு மாத்திரம்தான் அதிக கவனம் செலுத்தி பயிற்சி அளிப்பார்கள். மேலதிக வீரர்களுக்கு பயிற்சி வழங்குவது மிகவும் குறைவு. அதற்காகத்தான் அவரை நாங்கள் ஜிம்பாப்வே அணியுடனான டெஸ்ட் தொடரிலிருந்து நீக்கினோம். உதாரணமாக ஜிம்பாப்வே தொடரிலும் அவருக்கு விளையாட கிடைக்காவிட்டாலும் வெறுமனே கதிரையில் உட்கார்ந்து கொண்டு தண்ணீர் கொடுக்கும் வீரராகவே மாறிவிடுவார். அது அவருக்கும் மனசங்கடத்தை கொடுக்கும். ஜிம்பாப்வே தொடரை எடுத்துக்கொண்டால் ஒரு ஸ்திரமான அணியை உருவாக்குவதுதான் எமது பிரதான நோக்கமாகும். நாங்கள் எதிர்வரும் மார்ச் மாதம் இங்கிலாந்து அணியுடன் சொந்த மண்ணில் டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளோம். இந்த தொடருக்கு முன் ஸ்திரமான முதல் 6 துடுப்பாட்ட வீரர்களை இனங்காண வேண்டும். எனவே அவரை நாட்டில் பயிற்சி எடுக்குமாறு பயிற்சியாளர் அறிவுறுத்தி இருந்தார். இதற்கு குசல் பெரேராவும் மறுப்பு தெரிவிக்கவில்லை. நாங்கள் குசல் பெரேராவை ஜிம்பாப்வே அணியுடனான டெஸ்ட் தொடரில் விளையாடச் செய்தால் நிச்சயம் அவர் ஓட்டங்களை குவிப்பார். ஆனால் அடுத்து வரும் இங்கிலாந்து அணியுடனான டெஸ்ட் தொடரில் யாரை களமிறக்குவது என்பதை சொல்லுங்கள். இதற்கு பயிற்சியாளரும் தலைவரும் எவ்வாறான முடிவொன்றை எடுப்பார்கள் என்பதை நீங்களே ஊகித்துக் கொள்ளலாம். குசல் பெரேராவின் டெஸ்ட் துடுப்பாட்ட சராசரி மெத்யூஸையும் சந்திமாலையும் விட மிகவும் குறைவு. எனவே இங்கிலாந்துடனான டெஸ்ட் தொடரில் குசல் பெரேராவை விளையாடச் செய்ய 2 வீரர்களில் ஒருவரை நீக்க வேண்டும். அப்படி செய்தால் எமக்கு ஸ்திரமான ஒரு துடுப்பாட்ட வரிசையை கட்டியெழுப்புவது மிகவும் கடினம். எமது புதிய பயிற்சியாளர் மிக்கி ஆத்தருக்கும் ஒரு ஸ்திரமான அணியொன்றை உருவாக்குவதே இலக்காகும். உதாரணத்துக்கு தற்போது நடைபெற்று வருகின்ற ஆஸ்திரேலிய அணியுடனான ஒருநாள் தொடரில் அந்த அணியின் சிறந்த வீரரான கிளென் மேக்ஸ்வெல்லுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. சந்திமாலும் மெத்யூஸும் சில காலம் நன்றாக விளையாடினார்கள். சில காலம் பிரகாசிக்க தவறியிருந்தனர். மறுபுறத்தில் மெத்யூஸுக்கு உபாதை ஏற்பட்டது. தற்போது இவர்கள் இருவரும் அணிக்கு திரும்பியுள்ளனர். ஆனால் இவ்விரண்டு வீரர்களும் பிரகாசிக்கவில்லை என்றால் குசல் பெரேராவுக்கு வாய்ப்பு கொடுப்போம். எனவே தேர்வுக்குழு தலைவராக நான் மட்டும் இந்த அணியை தேர்வு செய்யவில்லை. பயிற்சியாளர் மற்றும் தலைவரது கருத்துக்களை கேட்டுத்தான் இந்த அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமன்றி தென்னாப்பிரிக்காவுடனான டெஸ்ட் தொடரின் போது குசல் பெரேராவுக்கு முதுகுவலி உபாதையொன்று ஏற்பட்டது. பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் தான் அதை குணப்படுத்த முடிந்தது. எனவே அவர் தற்பொழுது களத்தடுப்பில் ஈடுபட பெரிதாக விருப்பம் கிடையாது. அவரை அனைத்து போட்டிகளிலும் விக்கெட் காப்பாளராக விளையாடச் செய்வதும் கடினம். எனவே அவரை டெஸ்ட் போட்டிகளில் களமிறக்கினால் ஒரு களத்தடுப்பாளராகவே பயன்படுத்த முடியும். உண்மையில் நாங்கள் குசல் பெரேராவை அணியில் இருந்து நீக்கவில்லை என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருநாள் மற்றும் T20 போட்டிக்கு எடுத்துக்கொண்டால் அவர்தான் இலங்கை அணியினுடைய நம்பர் 1 வீரர். ஆனால் டெஸ்ட் போட்டிகள் சற்று வித்தியாசமானது. மறுபுறத்தில் நான் தான் குசல் ஜனித் பெரேராவை அணிக்குள் கொண்டு வந்தேன். எனவே அவரை நானே அணியிலிருந்து நீக்குவேனா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மேலும் பல வீடியோக்களை பார்வையிட தி பப்பரி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.